அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த சிறப்புமிகு ரமலான் மாதத்தில் அல்லாஹுவிடத்தில் அதிகமான நன்மையை எப்படி பெறலான்னு ஒரு சிறிய தொகுப்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் நினச்சி பார்க்க வேண்டிய முதல் விஷயம், எத்தனையோ பேர் தன் வாழ்நாள் முடிஞ்சு மன்னரில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அல்லாஹ் நமக்கு இந்த ரம்லானை அடைய அருள் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லா, நம் முன்னோர்கள் வாழ்ந்த ஆயுள் காலம் கூட இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு கிடையாது. அதனால் இந்த ரம்லானில் நம்மளால் எந்த அளவுக்கு நன்மையை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மையை நம்ம சேகரிக்கணும். இந்த ரம்லான் மாதம் முழுவதும் லைலத்துல் கத்ர் இரவிலும் துல்ஹஜ்ஜி மாதத்தில் முதல் 10 நாட்களும் அல்லாஹ் நமக்கு கணக்கின்றி அதிக நன்மையை நமக்கு வழங்குகிறான். அப்படிப்பட்ட நன்மைகளை கொள்ளை கொள்ளும் சிறப்பான மாதம்தான் இந்த ரம்லான் மாதம். இந்த சிறப்பு மிகு ரம்லான் மாதத்தில் நம்ம நேரத்தை பொழுதுபோக்காக வீணாக கழிக்காமல் ஷைத்தான் நம்ம தூக்கத்துலேயும் வேறொரு சிந்தனையிலையும் நம்மளை வழிகெடுப்பான். இந்த ரம்லான் மாதத்தில் நம்ம வீணாக கழிக்காமல் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த ரம்லான் மாதத்தை நல்ல முறையில் எப்படி பயன்படுத்துகிறான்னு பார்க்கலாம். இந்த 11 மாதமாக நம்ம தூங்கிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த 1 மாதமாவது அல்லாஹ்வுக்காக நம்ம தூக்கத்தை குறைச்சிக்கிட்டு இபாதத்தில் அதிக நேரம் நம்ம செலவிடுவோம். இந்த ரம்லான் மாதத்தில் நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு, அதாவது 3 மணிக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுவை தொழுவுங்க. தஹஜ்ஜத்தோட நேரத்தில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாவ மன்னிப்பு அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்குறோமோ அல்லாஹ் அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் கீழ்வானத்துக்கு இறங்கி வருவான். அந்த நேரத்தில் நம்ம கேட்குற துவா எல்லாம் கபுலாகும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நியாயமான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். இந்த சிறப்புமிகு ரமலான் மாதத்தில் தான் குர்ஆனும் இறக்கப்பட்டது. நம்ம திருக்குறானை ஓதுவதும் அதை மனப்பாடம் செய்வதும், தெரியாதவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுப்பதும், தெரியாதவங்க தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும். இந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டாம் அந்த பள்ளி படிப்பு நம்மளுக்கு முக்கியமாக இருக்கலாம். அல்லாஹு தாலா நம்மளை மறுமையில் ஓதுனியா தொழுனியான்னு தான் கேட்பான். சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எந்த வயசுலேயும் நம்ம திருக்குறானை ஓதி கற்றுக்கலாம். அந்த காலத்துலலாம் சஹாபாக்கள் இந்த ரமலான் மாதத்தில் 10 தடவை அந்த குரானை ஓதுவாங்களாம். நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் 1 தடவையாவது நம்ம குரானை ஓதலாம். நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம், அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாதத்தில் நம்மளுக்கு கொடுக்குற கூலிக்கு அளவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தாக தொழுதுட்டு அதே இடத்துல உட்காந்து நம்மளுக்கு நிறைய நன்மை தரக்கூடிய திக்ருகளை நம்ம செய்வோம். இதை முழுமையாக அறிந்து கொள்ள ஹிஸ்னுல் முஸ்லீம் என்ற துவா புத்தகத்தை பாருங்கள். அலட்சியமாக இருந்துடாதீங்க. இது நன்மைகளை கொள்ளை கொள்ளும் மிக சிறப்பான மாதம் என்பதை ஞாபகத்தில் வச்சிங்க. சுபஹானல்லாஹி வபி ஹம்திஹி அப்படின்னு நம்ம ஒரு நாளைக்கு 100 வாட்டி சொல்லணும். கடல் நுறைய அளவுக்கு நம்ம செஞ்ச பாவம் இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறான். அடுத்ததான் நானாங்கலிமா, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த நானாங்கலிமாவை நம்ம ஒரு நாளைக்கு 100 வாட்டி சொன்னோம்டாக்கா 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையும், நம்மளுடைய 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 100 நன்மைகள் நம்மளுக்கு எழுதப்படுது. அடுத்ததான் இந்த 3 கலிமா, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்லா வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இந்த கலிமாவை ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லை, நம்ம தினமும் இதை 100 தடவை ஓதிட்டு வந்தீங்கன்னாக்கா எல்லா விதமான நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தனித்தனியாக சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு சொல்கிற நன்மையை விட இதில் இரட்டிப்பு நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த 3 இந்த கலிமாவில் நம்மளுக்கு அடங்கியிருக்கு. சஹர் நேரத்துலேயும் இஃப்தார் நேரத்துலேயும் நம்ம கேட்கக்கூடிய துவா உடனே கபுலாகும். அதனால் நிறைய பாவ மன்னிப்பு கேளுங்க. இது வரைக்கும் நம்ம செஞ்ச அமலை விட இந்த வருஷம் அதிக அமல் செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.